ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் மகிழ்ச்சியும் சமாதானமாக இருப்பீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளிலே அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளை நாம் தியானிக்கும் போது நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயமும் சமாதானமும் கிடைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய நாளிலே ஒரு சோதனையின் காலத்திலே நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். முழு உலகத்திலேயே அந்த சோதனைகள், ஒவ்வொரு தேசத்திலையும் கிராமங்கள், பட்டணங்கள், சபைகளுக்குள், குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு சூழ்நிலையில் சோதனைக்குள் அகப்பட்டு அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று புரியாமல் அநேகர் மனம் பதறி மனம் கலங்கி காணப்படுகிறதை காண முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வழிகளையும் விதிமுறைகளையும் நாம் கை கொள்ளும் போது இந்த சோதனையிலிருந்து நமக்கு ஜெயம் கிடைக்கும். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த காலத்தில் அவர் எவ்விதமாய் தன்னுடைய ஊழியத்தை 3 ஆண்டுகள் பூரணப்படுத்தி பிதாவினுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார். அந்த 3 ஆண்டுகாலம் அவருக்கு வரப்பட்ட சோதனைகளில் சிலதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 22:28 உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. 3 ஆண்டுகாலம் ஊழியங்களை செய்த போது, பிரசங்கம் செய்த போது, மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்ததானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 3 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் அவருக்கு வரப்பட்ட சோதனைகளில் தன்னோடு கூட இருந்த சீஷர்கள் அவருக்கு உடந்தையா இருந்தார்கள், நிலைத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்ற இதை குறித்து யாக்கோபு எழுதும்போது யாக்கோபு எழுதின புஸ்தகத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அங்கு வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 13 சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. 14 சொல்லுகிறது, அவன் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். சபைகளுக்கு நிருபங்களை எழுதியிருக்கிற பரிசுத்தவான்கள் இன்றைக்கு இப்படி இருக்கிற வருகிற காலம் இப்படி இருக்கும் என்று தெளிவாக ஆவியானவரால் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் நிருபங்கள். பிரியமானவர்களே, சோதனை வருகிறதான காலத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆகையால் சோதனையான நேரத்திலே நாம் கலங்கிவிடாதபடி, மனம் பதறாதபடி வேதத்தை வாசித்து நன்றாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோதிக்கப்படுகிறதான நாட்களிலே ஆண்டவருக்கு விரோதமாய் பேசவோ மறுதளிக்கவோ செயல்படாதபடி தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகியால்தான் வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தை
இவ்விதமாய் சொல்லுகின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகின்றார், கொரிந்தியர் சபைக்கு. 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாய் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கதக்க சோதனையை கூட அதை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதுல ரெண்டு காரியங்களை தெளிவாய் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? திராணிக்கு மேலாக வருகிற சபைக்குள்ளே ஊழியத்திலே விசுவாசத்திலே நமக்கு வருகிற சோதனையை சகிக்க தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். அதற்கு தான் சபைக்கு தேவன் பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர்? பயமுள்ளவர் அல்ல, பயமுறுத்துகிறவர் அல்ல, நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறது. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆகையால் சோதனை நமக்கு வரும்போது சோர்ந்து போகாதபடி, பின்வாங்கி போகாதபடி, மனம் போல போய்விடாதபடி, குறை கூறி கொண்டிராதபடி நாம் செபிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். குடும்பங்களா இருக்கலாம், சபையா இருக்கலாம், ஊழியத்தின் பாதைகளா இருக்கலாம், ஏதுவாய் இருந்தாலும் என் தேவன் உங்களுக்கு ஒரு தப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு பாதையை உருவாக்குவார், ஒரு வழியை ஏற்படுத்தி தருவார். பாதை தெரியவில்லை, பாதை இல்லை என்று வேதனையோடு கலங்கி நிற்க வேண்டாம். தப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவான பாதைகளை அவர் உருவாக்கி தருகிறவர். ஒரு வழியை பிசாசு வருவான், சத்துரு நமக்கு விரோதமா எழும்பி வரலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் ஏழு வழியாய் ஓடி போவான். ஒரு வாசலை கர்த்தர் உனக்கு அடைத்தால் ஏழு வாசலை உனக்கு திறப்பான். சாத்தான் உனக்கு வழியை திறந்து வைப்பான். நீ தேவனுடைய பிள்ளையாய், தேவனுக்கு உண்மையாய், அவருக்கு பிரியமாய், இயேசுவோடு கூட நீ இருப்பாய் என்றால் உன்னுடைய சோதனையான காலத்திலே என் தேவன் உனக்கு போதுமான பாதைகளையும் வழிகளையும் அவர் உனக்கு உருவாக்கி உன்னை செவியான பாதையிலே நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். ஆகியதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்களில் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இன்று ஒரு சோதனையின் காலத்தில் நின்று தடுமாடி கொண்டிருக்கிறோம். கலக்கம், பயம். ஆபிரகாமுக்கு பாருங்கள், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் 13லையும் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு புறப்பட்டு போன ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். அவர் விசுவாசிகளுக்கு எல்லாம் தகப்பன் என்று வேதம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அழைத்த போது எதிர்ப்பை கொடுக்கல. இன்றைக்கு தேவன் சொல்லுவதை சில நேரம் நாம் செய்ய தவறிவிடுகிறோம். தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்யாமல் நம்முடைய சுயத்தை செயல்படுத்தி விடுகிறோம். அதில் தோல்வி அடைகிறோம். வெற்றியை காண முடியவில்லை, ஜெயத்தை காண முடியவில்லை. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முத்திர வாக்கியத்தை கொடுப்பேன், உன் சுதந்திரத்தை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனா வாக்கு கொடுத்து காலங்கள் கடந்து போய்விட்டது. எவ்வளோ காலங்கள் கடந்து போகிறது பார்க்கிறவர்கள். குடும்பத்திலே பல காரியங்கள், வேதனைகள் உண்டாகிறது. எப்படி எனக்கு ஆண்டர் கொடுத்த வார்த்தை எப்ப நிறைவேறும் என்று சொல்லி
மன உளைச்சல் இருந்திருக்கலாம், மன சோர்வு இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றார். இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறார், என்ன செய்ய உன் மகனை எனக்கு தகன பலி இடு என்று சொல்லுகின்றார். ஆபிரகாம் அதற்கு எதிர்த்து பேசவே இல்லை. இவ்வளவு வயதான காலத்தில் இப்படி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் என்று தேவனிடத்திலே முரண்பாடாய் பேசவே இல்லை. அவர் சொன்ன பிரகாரமே செய்ய ஆரம்பித்தார். மோரியா மலைக்கு போ, உயர்வான ஒரு ஸ்தலம், அங்கே வேற யார் உன்னோடு கூட இருக்க கூடாது. பாருங்க, ஒரு மனுஷனை தேவன் பூமியில எப்படி உயர்த்த வேண்டும், எப்படி வைக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் அறிந்திருந்தபடியால் ஆபிரகாமுடைய மனைவி அப்படி வேலைக்காரர்கள் ஒருவரையே தன்னுடன் அழைத்து கொண்டு போகாமல் வேலைக்காரர்களை மாத்திரம் கூட்டி கொண்டு மலையின் அடிவாரத்திலே நிறுத்திவிட்டு, இங்கே இருங்கள், நான் திரும்பி வரும் வரைக்கும் இங்கே இருங்கள், மேலே ஏறி வரக்கூடாது, நீங்கள் இந்த மிருகம் அந்த கழுதை ஓடி ஓட்டி கொண்டு வரப்பட்ட கழுதையும் ரெண்டு வேலைக்காரர்களையும் அவர் அங்கே நிறுத்திவிட்டு அவர் புறப்பட்டு போகிறதை பார்க்கின்றோம். வேதம் அதை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார், அதை இங்கே காத்திருங்கள், நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி போகிறார். அவருக்கு தான் தெரியும் ஈசாக்கை பழி செலுத்த போறேன் என்று. விசுவாச வாழ்க்கையில பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கிறார், தெரியப்படுத்துகிறார், சொல்லுகிறார் என்றால் உன்னுடைய இருதயத்தினுடைய ரகசியமாய் வைத்து அதற்காக ஜெபித்து அந்த சோதனையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். 23 வசனத்திலே வாசிக்கும் போது, 13 வசனம், 22:13 என்ன செய்கிறார், அங்கே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கின்றார், ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கின்றார். அந்த மலையின் உச்சியிலே ஆற்று மந்தையிலிருந்து ஒரு கிடா என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே சிக்கப்பட்டு, முள் புதர்ல சிக்கப்பட்டு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பலிபீடத்தை கட்டினான், விறகை அடுக்கினான், எல்லாம் நடக்குது. மகன் கேள்வி கேட்டான், பலி செலுத்த போதுமே ஆடு இல்லையே என்ன செய்வது என்று. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று அறிவுரை கொடுக்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம், கர்த்தரை காண்பிக்கிறோமா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறோமா, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா, இல்லை ஏதையோ ஒன்று சொல்லி தப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நல்ல போதகத்தை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், தேவனுடைய சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரு காலத்தில் எல்லாம் ஒரு கிராமத்தில் இருந்தால் யாரெல்லாம் சொந்தம் பந்தம் இருக்கிறதோ அதை பெரியவர்கள் அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். ஏதாவது நல்ல காரியம் விருந்துகள் வரும்போது ஒருவருக்கு ஒரு போக்குவரத்துகள் உண்டு, இது யார் என்பது அடையாளம் தெரியும், இது எப்படி சொந்தம் என்பது தெரியும். இன்றைய காலத்திலே பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தாத்தா பாட்டி யாருன்னு தெரியாது, சித்தப்பா சித்தினா தெரியாது, மாமா அத்தைனா தெரியாது. நம்முடைய உறவு முறைகள் வருங்காலத்திலே நடைமுறையான காலத்திலே தன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் யார் என்பதை கூட கற்றுக் கொடுப்பதில்லை, நம்முடைய தெய்வத்தை குறித்து சொல்லிக் கொடுப்பதில்லை, தெய்வத்தை குறித்து கற்றுக் கொடுப்பதில்லை. ஏன்?
ஏன் இப்படிப்பட்டதான ஒரு நிலை? ஏதோ ஒரு போக்குக்காக வாழ்ந்து ஜீவித்து நாம் போகிற காரியம் அல்ல. நம்முடைய தேவனை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். படிப்பை குறித்தோ எவ்வளவு அக்கறையாய் சொல்லுகிறோம், படி படி என்று சொல்லுகிறோம். ஏன் வேதத்தை வாசிங்கள் என்று யாராவது சொல்லிக் கொடுக்கிறீர்களா? பிள்ளைகளுக்கு ஜபத்தை சொல்லிக் கொடுக்கிறீர்களா? தேவனுடைய ஊழியத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறீர்களா? சபையை நடத்துகிற ஊழியக்காரன் யார் என்று பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்களா? சபையினுடைய ஊழியத்தில் எப்படி பங்கு கொள்ள வேண்டும், ஊழியத்துக்கு எப்படி உதவியா இருக்க வேண்டும் என்று சொல்லதை செயல்படாமல் போய்கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல் காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அனுதினம் வேத வாசிப்பது, ஜெபிப்பது, ஆலயத்துக்கு செல்கிற காரியம், ஊழியங்களை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய தரிசனத்தை குறித்து, தேவனுடைய திட்டங்களை குறித்து தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு பூமியிலே 30 ஆண்டு காலம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழே தன்னுடைய வேலைகளை செய்து அவர் ஞானஸ்தானம் எடுக்க 30வது வயசுல வரும்போது, யோவான்ஸ்தானம் என்று ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது இவரும் போய் ஞானஸ்தானம் எடுக்க போகிறார். யோர்தான் யோவான் அதை சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். இப்பொழுது இடம் கொடு, நான் ஞானஸ்தானம் எடுப்பது தேவனுடைய நீதியாயிருக்கிறது. எனக்கு அன்பு சகோதரனை சகோதரிகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானத்தை கற்றுக் கொடுங்கள். தண்ணீரை மூழ்கி ஸ்நானப்பட வேண்டும் என்கிற அறிவுரையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அது தேவனுடைய நீதியாயிருக்கிறது. கிறிஸ்தவத்துக்கு வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு பவுண்டேஷனாக இருக்கிறது. இஷ்டம் போல் ஜீவிப்பதற்கு தன் பிள்ளைகளை வளர்த்து விடாதீர்கள். மத்தேயு 4வது அதிகாரம் முதல் வசனத்திலே இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானால் வனாந்தரத்தை கொண்டு வரப்பட்டார். 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். 3 கேள்விகள். 1, சோதனைக்காரன் என்ன பண்றார்? இன்றைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் கேள்விகள், யூடியூப்ல பார்த்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்விகளை கேட்டு ஆர்குமெண்ட் பண்ணுகிறார். சோதனைக்காரனுக்கு அடிமையாகி விட்டார்கள், பிசாசுக்கு அடிமையாகி விட்டார்கள். பிசாசுடைய வேலையை செய்ய தன்னை துரிதப்படுத்திக் கொண்டார்கள். தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், ஜபம் பண்ணுகிறவர்கள், அவர்கள் சாத்தானுடைய கையில் அகப்பட்டுக் கொண்டு சிக்கப்பட்டு அவர்கள் இருக்கிறார். பிசாசு பைய ஆண்டவரே சொல்றா, இயேசுகிட்ட ஒரு கல்லை காண்பிக்கிறார், நீ சொன்ன அப்பமாகும் என்று. என்ன இயேசு அதற்கு பதில் கொடுக்கவே இல்லை. என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலே பிழைப்பான். இந்த வேத வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தைக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் தெளிவுபடுத்துகிறார். வார்த்தையினால் உன்னை சாத்தான் சோதிக்கலாம், பரீட்சை பார்க்கலாம், பாடுகளை கொடுக்கலாம், உபத்திரங்களை கொடுக்கலாம், வியாதிகளை கொடுக்கலாம், வறுமையை கொடுக்கலாம். உன்னைக்குள் தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்றால் நீ சாத்தானை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், வறுமையை ஜெயிக்க முடியும், தரித்திரத்தை ஜெயிக்க முடியும். 2வது சொல்லுகிறார், 3வது வசனத்தில் ஒரு உயர்வான தேவாலயத்திற்கு மேலே அவரை கொண்டு நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனால் கீழே குதியும்,
உம்முடைய தூதர்கள் கைகளில் ஏந்திக் கொள்வார். சங்கீதத்தினுடைய வசனத்தை பிசாசு கற்று வச்சிருக்கிறான். இன்றைக்கு நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பைபிள் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு போனா பைபிள் கொண்டு போறதே இல்லை. பண்ணியது ஒருமுறை ஒரு போதகர் பிரசங்கம் பண்ண வந்தார். நல்ல தேவனுடைய மனுஷன். அவரு பிரசங்கத்துக்கு வந்தபோது கொஞ்சம் அட்வான்ஸாக சீக்கிரம் வருகிறார். உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம், டீ காப்பியா இருந்தார். ஆலயத்தில் போய் பிரசங்க பலிபீடத்து போகும்போது தன்னுடைய மொபைல வெளியில எடுத்தார். வேத புஸ்தகத்தை அவர் எடுக்கல, மொபைல இருந்து எடுத்து வாசிக்கிறார். இன்னும் சிலர் புக்குகளில் கொண்டு வரைக்கும் வைக்கப்பட்டு இந்த மொபைல் மூலமாய் இருக்கிறதானே அந்த யூடியூப் அதிலெல்லாம் வைத்து பிரசங்கம் பண்ணுகிறார். என் பாஸ்டர் வேத புஸ்தகம் கொண்டு வரலையா? அது எப்படி பாஸ்டர் கொண்டு வருவது? பெருசா இருக்கு, தூக்கிட்டு வர முடியல. யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லி விடுவார்கள். ஏன்னா இப்ப காலம் அப்படி இருக்குது, பைபிள் கையில இருந்து அடிச்சுடுறாங்க, யாராவது வழிமறிக்கிறாங்க. அதனாலதான் நான் மொபைல் மூலமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டேன். வேத புஸ்தகத்தை கையில் எடுப்பதற்கு உனக்கு இவ்வளவு ஒரு பயமும் வெக்கம் இருக்கும் என்றால் நீ தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு நீ தகுதி இல்லை. மூன்றாவதாக சொல்லுகிறான், எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது, உலகத்தின் ராஜ்யங்களையும் மகிமையை அவருக்கு காண்பிக்கிறார். இதெல்லாம் காண்பித்து அவர்கிட்ட சொல்ற, நான் இதெல்லாம் உனக்கு தர முடியும். ஒன்பதாவது வசனத்தில் சொல்றாரு, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். என் தேவன் அவனை கடிந்து கொள்ளுகிறார். அப்பாலே போ சாத்தானே. இன்னைக்கு மனுஷனுக்கு தேவைகளுக்காக சத்தியத்தை விட்டு விலகி விட்டார்கள், பரிசுத்தத்தை விட்டுறாங்க, ஜெபத்தை விட்டுட்டாங்க. இந்த சாத்தானுடைய கையில் அகப்பட்டு அவர் சொல்றதுக்கெல்லாம் இவங்க செய்துகிட்டு இருக்கிறாங்க. அடையாளங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யறேன் என்று எல்லாம் சொல்லி பொய்யான வார்த்தைகளை கூறி விசுவாசத்தில் வளர வேண்டியவர்கள், ஜெபத்தில் வளர வேண்டியவர்கள், தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டியவர்கள், தேவனுக்காய் சாட்சியா இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு சாத்தானுடைய கையிலே விழுந்து கிடக்கிறார். ஏனென்றால் உலகம் சாத்தானுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுவாய் என்றால் இவைகள் எல்லாம் என் ஆண்டவர் கொடுப்பார் உனக்கு. இயேசு எல்லாம் உனக்கு தருவார். நீ நீதியை தேடு, ராஜ்யத்தை தேடுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அத்தனையும் ஆண்டவராய் இயேசு உனக்கு தருவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகின்றான். இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இம்மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து வேத வசனத்தில் நிலைத்திருந்து இரவும் பகலும் இதே நீ தியானம் பண்ணுவாய் என்றால் ஆபிரகாமுக்கு கிடைத்த ஜெயம் உனக்கு கிடைக்கும். இவ்விதமாய் சோதனையிலிருந்து நீ ஜெயிக்கப்படும் போது என் ஆண்டவருடைய வசனம் என்ன சொன்னது? யாக்கோபு 1 நான் வாசித்தோம் அல்லவா, யாக்கோபு 1 நான் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை 12 சொல்கிறது, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு வாக்குத்தத்தம் என்ற ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறான், பெறுவான் என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சொல்லுகின்றார். ஒரு விஷயம் நம்ம யோசித்து பாருங்க, சோதனை தாங்க முடியலையா? எனக்கும் சோதனை வந்தது. சில நேரம் சோதனையில் வியாதி வரும், வெள்ளவீனம் வரும், பண கஷ்டங்கள் வரலாம், குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், எது வந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழி இயேசுனுடைய வார்த்தை, இயேசுனுடைய வழி, இயேசுனுடைய பாதம், இயேசுனுடைய சமூகம். அதற்கென்று உங்களை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாய் ஆபிரகாமுக்கென்று ஒரு போக்கை ஏற்படுத்துகிறவர்,
தன் மகனுக்கு பதிலாக ஒரு ஆடு பலி செலுத்ததற்கு அந்த மலையிலே என் தேவன் ஏற்படுத்தியிருப்பார் என்றால், நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எவ்வளவு போக முடியாத இடத்தில் இருந்தாலும், வர முடியாத இடத்தில் இருந்தாலும், ஏதோ ஒரு சோதனையில் அகப்பட்டு விடுவிக்கப்பட முடியாதபடி அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருப்பாய் என்றால், நீ இருக்கிற இடத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. நீ இருக்கிற இடத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. யாரோ சொன்னதை நம்பி எங்கேயோ போய்விடாது. அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார். உன்னுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். உன்னுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கும், உன் விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கும். அவர் ஒருவரே ஜீவன் உள்ளவர். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் கொடுத்த எங்கள் சுத்தம் உள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வேலையும் உங்களுடைய கிருபையின் கரம் வரட்டும். சோதனையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறவும், அவர்கள் போக்கை உண்டாக்குவீராக, பாதைகளை ஏற்படுத்துவீராக. அன்றுவரையத்தில இந்த சோதனையில பாடுகளில அவர்கள் ஜெயிக்கட்டும். ஆண்டவர், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னேன். இதோ இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த சோதனையில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும். வியாதியோடு இருக்கலாம், பலவீனமாய் இருக்கலாம், மனக்கலக்கத்தோடு இருக்கலாம், குழப்பத்தோடு இருக்கலாம், ஏதுவாய் இருந்தாலும் இயேசு சுவாமி, நீ ஒருவரே விடுதலை செய்கிறவர், நீ ஒருவரே விடுதலை செய்கிறவர். உடைய ஜனங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தை கொடுப்பீராக. எல்லா துயரங்கள் மாறி ஆறுதல சமாதானம் உண்டாகட்டும். வியாதினால் கஷ்டப்படலாம் அப்பா, பண கஷ்டப்படலாம். இந்த கொரோனா வியாதினால் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் இல்லாதபடி ஊழியர்கள் அவஸ்தைப்படலாம், விசுவாசிகள் அவஸ்தைப்படலாம், தேசம் அவஸ்தைப்படலாம். கர்த்தர் இந்த சோதனையில் இருந்து தேவ மக்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பட்டிலே தேய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.